சீசன் ஃபோர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கன்டெஸ்டன்ஸ் எல்லாருமே உள்ள போயாச்சு வீட்ல இருக்க கன்டெஸ்டன்ஸ் யாரெல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்ச பேரு மட்டும் தாங்க தெரியும் நிறைய பேர் குழம்பி போயிருக்கறது யாரா இவரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க சோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ அந்த யாரா இவர்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாலாஜி முருகதாஸ் பத்தி தான் எஸ் ஒவ்வொரு சீசன்லயும் பிக் பாஸ் கான்டெஸ்டன்ட்ல ஒரு மாடல் கண்டிப்பா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீசன்க்கு ஆரவ், 3rd சீசன்ல தர்ஷன், இந்த சீசனுக்கு பாலாஜி முருகதாஸ். இந்த பாலாஜி முருகதாஸ் யாரு அப்படின்றத பத்தி டீடைலா பார்க்கலாம் வாங்க. இந்த பாலாஜி முருகதாஸ் ஒரு மாடல், என்டர்பிரெனர் அண்ட் ஆக்டர் இவர் டூ எயிட்டீன்ல தி ருபாரோ மிஸ் இன்டர்நேஷனல் அவார்டை வின் பண்ணிருக்காரு அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் நைன்டீன்ல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி மிஸ் இன்டர்நேஷனல் டூ நைன்டீன் அதையும் வின் பண்ணிருக்காரு பாலாஜியோட பார்ன் அண்ட் பிராட் அப் எல்லாமே சென்னை தான் இவரோட ஸ்கூலிங்க கார்த்திகேயன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல முடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எஸ் ஆர் எம் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு பாலாஜிக்கு கபடினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அவர் கபடி பிளேயரா இருந்திருக்காரு ஸ்கூல் காலேஜ் டைம்லயே அண்ட் அது மட்டும் இல்ல டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு அதுலயும் வின் பண்ணிருக்காரு டூ தௌசண்ட் செவன்டீன்ல பாலாஜி டாப் போட்டட் ஃப்ரெஷ் பேஸா செலக்ட் ஆயிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்ல பாலிவுடோட பிக் செலிபிரிட்டியான மனிஷ் மல்கோத்ரா டிசைன் பண்ண டிரெஸ் போட்டு இவர் ரேம் வாக் பண்ணிருக்காரு இதுதான் இவரோட பாலிவுட் என்ட்ரி அண்ட் இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இவரோட ஆக்டிங் கரியர் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன்ல மிஸ்டர் இன்டர்நேஷனல் டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவரோட ஆக்டிங் கரியர் ஸ்டார்ட் ஆயிருக்கு எஸ் இதுக்கப்புறமா தான் வில்லன் ரோல் கிடைச்சிருக்கு இவர் படம் தான் டைசன் இந்த படத்தை ரத்தன் லிங்கா டெரெக்ட் பண்ணிருக்காரு இந்த மூவி இப்போ இருக்கு பிக் பாஸ்ல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு என்னதான் அவரோட நேட்டிவ் மாடலிங் மேல தீவிரமான இன்ட்ரெஸ்ட் இருந்த காரணத்தினால டூ தௌசண்ட் எயிட்டீன்ல மிஸ்டர் இந்தியா கான்டெஸ்ட்ல கலந்துகிட்டாரு பைனல்ஸ் வரைக்கும் போன பாலாஜியால டைட்டில் வின் பண்ண முடியல அவரோட ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியல ஆனா டூ தௌசண்ட் நைன்டீன்ல மறுபடியும் அந்த கான்டெஸ்ட்ல கலந்துகிட்டு டைட்டில வின் பண்ணிட்டாரு இருபத்தி ஆறு பேரு இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி கலந்துக்கிட்டாங்க அதுல நம்ம பாலாஜி தான் டைட்டில் வின்னரா வந்தாரு பாலாஜியோட பேசிக்கான நேச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே காமா இருப்பாராம் எவ்வளவுக்கு எவ்வளவு காமா இருக்காரோ அதே டைம்ல அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டா பயங்கர வயலண்டா மாறிடுவாரா சோ அந்த ஸ்டேட்டுக்கு பாலாஜியை யாருமே கொண்டு போகாம இருந்தா அவர் அப்படியே காமா இருப்பார் அண்ட் அது மட்டும் இல்ல பாலாஜியோட என்டர்டைன்மெண்ட் ஹாபி எல்லாமே வந்து ஒர்க் அவுட்ஸ் மட்டும் தானா அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான அது மட்டும் இல்ல மிஸ்டர் மட்டும்ஸ்டர் கலந்துக்கும் போது கிட்டத்தட்ட இந்த ஹோல் நைட் ஃபுல்லாவே ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு அந்த அளவுக்கு தீவிரமா ஒர்க் அவுட் பண்ற ஒரு பர்சன் தான் பாலாஜி எதுக்காக பாலாஜி பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள எஸ் அவருக்கான அங்கீகாரத்துக்காக தான் அவர் இங்க வந்திருக்காரு பாலாஜி மாடலா இருக்கும் போது நிறையா அது மட்டும் இல்ல மிஸ்டர் இந்தியா மிஸ்டர் இன்டர்நேஷனல்னு ரெண்டு அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு இருந்தும் எந்த மீடியாவும் அவரை லைம் லைட்டுக்கு கொண்டு வரல சோ தனக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் பாலாஜி பிக் பாஸ் ஹவுஸ்ல என்ட்ரி கொடுத்திருக்காரு ஆல்ரெடி அவரே சொல்லிருக்காரு நான் ரொம்ப சைலண்ட் ஆனா என்ன வைலன்ட் டிஃப்ரெண்டாக மாற்றிடாதீங்க அப்படின்னு எனிக பாலாஜி உள்ள வந்திருக்காரு இவரோட கேரக்டருக்கு யார் கூட சண்டை வர போகுது எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தாங்க தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்க்கு அதன் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை ரீச் பண்ண பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க